எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் பணியாரம். இப்போ நான் செஞ்ச பணியாரத்தை எப்பவுமே எது செஞ்சாலும் காக்காக்கு வைப்போங்க. அது வந்து அணில் குருவி எல்லாமே வந்து சாப்பிடும். இப்போ பாருங்க, இந்த அணில் சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. எவ்வளோ அழகாக கையில் எடுத்து சாப்பிட்றது பாருங்க, சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நான் எப்பயாச்சும் இது மாதிரி தான் நின்றுட்டு பார்த்துட்ருப்பேன். ஓகே, இப்போ இதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ஓகேங்க, இப்போ பணியாரம் செய்யறதுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு பணியாரத்துக்கு நான் தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தோசை மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, தாளிப்பதற்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து செவக்க வறுத்துக்கலாம். பருப்புலாம் கொஞ்சம் நிறைய போட்டால் சாப்பிடும்போது பணியாரம் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. பருப்பு இப்போ செவக்க வறந்துச்சு. அதில் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கலவையை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பணியாரம் பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்ல கொஞ்சம் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை ஒவ்வொரு குழியிலே அது மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப வழிய வழிய ஊற்றிக்காதீங்க, கொஞ்சம் முக்கால் அளவு இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது குழந்தைங்களுக்குன்னா நம்ம நெய் போட்டு கூட சுட்டு கொடுக்கலாங்க, நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். இப்போ பணியாரம் ஒரு சைட் நல்லா வெந்துடுச்சு. இப்படி அதோட கரண்டி வச்சு இப்படி திருப்பிக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இதில் கேரட்லாம் சேர்த்துருக்கிறதால நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது.
இதே மாதிரி ஸ்வீட் பணியாரமும் செய்யலாம் அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன் இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும் இது 3 நிமிஷம் வேகட்டும்ங்க அதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு கோகனட் சட்னி தான் அரைக்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் சிறிதளவு பொடியாக நறுக்கியது உடைச்ச கல்லை கொஞ்சம் எடுத்துர்க்கேன் பூண்டு 2 பல் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு காரம் எவ்வளவோ நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் உப்பு தேவையான அளவு இத மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இப்ப அரைக்க தேவையான பொருள்லாம் போட்டு அதிலே கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் மிக்ஸில அரைச்சிக்கலாம் சட்னி எப்பவுமே ஃபுல்லா வச்சு அரைக்க கூடாதுங்க இந்த ஃபர்ஸ்ட் அந்த பட்டர்லயே சட்னியோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும் தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கங்க இந்த மாதிரி சட்னி அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு கடுகு இப்ப நல்லா வெடிச்சிட்டு உளுத்தம் பருப்பு வந்துச்சு அதில் கொஞ்சமா பெருங்காய சும்மா கொஞ்சம் ஓண்டு போடுங்க போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில போட்டு சட்னி தாளிச்சிக்கலாம் சட்னி நல்லா அந்த ஃபஸ்ட்டு பட்டன்லேயே நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி ஹோட்டல் சட்னி மாதிரி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ சூப்பராக பணியாரம் வித் கோகனட் சட்னி ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை